ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியங்கா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு காலகட்டத்தில் நார்மல் டீ காஃபி குடிக்கிறவங்களோட க்ரீன் டீ குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப நிறையா இருக்குதுங்க. நீங்கள் க்ரீன் டீ குடிக்கிறவங்களாக இருந்தால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே க்ரீன் டீயோட நன்மைகள் மற்றும் க்ரீன் டீ அதிகமாக குடித்தா என்னென்ன தீமைகள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் டீயில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ். க்ரீன் டீ தினமும் குடிக்கிறதுனால உடல் எடையை நல்லா குறைச்சி கொடுக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க க்ரீன் டீயை அன்றாட நம்ம பழக்க வழக்கங்களில் சேர்த்துக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஹெல்த். க்ரீன் டீ தினமும் குடிக்கிறவங்க ஹார்ட் டிசீஸ்லேருந்து பாதுகாக்கப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதாவது இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து இந்த க்ரீன் டீ குடிக்கிறது பாதுகாக்கமாக வச்சுக்குதுங்க. அடுத்தது லோயர் கொலஸ்ட்ரால். நம்மளோட உடம்பில் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்பாடாக வச்சுக்கவும் இந்த க்ரீன் டீ நம்மளுக்கு உதவி செய்யுது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ குடிக்கிறதுனால நம்மளுக்கு கேவிட்டிஸ் எல்லாம் வராமல் இருக்கும். அது போக நம்ம உடம்பை எப்போவுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கும், நம்மளை எப்பயுமே எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் டீயை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டிசீசஸ் எதுவும் வராமல் அதுவும் உங்களோட உடம்புல பாதுகாக்கும். சரி, இந்த க்ரீன் டீ அதிகமாக குடித்தா என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் எல்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு க்ரீன் டீயை ஒரு நாளைக்கு 2 கப் இல்லை 1 கப் இல்லை 2 கப் அதோட அளவாக தான் நம்ம குடிக்கணும். அப்படி நம்ம அளவுக்கு அதிகமாக 2 கப்புக்கு மேலே நம்ம குடித்தோம் அப்படின்னா, தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அப்புறம் தூக்கம் இன்மை, அதாவது இன்சோம்னியா. நம்மளுக்கு அது எப்பவுமே சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுனால நல்ல டைமுக்கு நம்மளுக்கு தூக்கம் வராது. அடுத்தது ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம், வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். இப்படி தொடர்ந்து பல வருடங்கள் நீங்கள் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா லிவர் டேமேஜ், இது வந்து ரொம்ப ரேர் கேசஸ் தான், லிவர் டேமேஜ் வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த க்ரீன் டீயை நீங்கள் தொடர்ந்து அதிகமாக குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இரத்த அழுத்தம் ஏறவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போ இந்த க்ரீன் டீயை குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் கண்டிப்பாக குடிக்கவே கூடாதுங்க. அப்புறம் தூங்க போகும்போது கண்டிப்பாக குடிக்கக்கூடாது, ஏன்னா இது கண்டிப்பாக தூக்கத்தை கெடுத்துரும். இந்த க்ரீன் டீயை அளவாக குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே பயனுள்ளதாக இருக்குங்க. அதனோட அளவாக குடித்து தினமும் 1-2 கப் வரைக்கும் அளவாக குடித்து அதோட பயன்களை நீங்கள் பெற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.